ஆனா இந்த காஸ்ட் தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இதோட வேற எங்கேயும் கம்மி கிடையாது. பைப்பே இல்லை. நீங்கள் வந்து சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி, எங்கே போனாலும் கம்மி கிடைக்காது உங்களுக்கு ஐட்டம்ஸ் கிடைக்காது. எல்லா மிஷினரியும் வந்து எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணியிருக்கீங்களா? பண்ணலாம் சார். நீங்கள் இந்தியாவுக்குள்ளனாலும் சரி, அதர் கண்ட்ரியானாலும் சரி, நம்மளால் பண்ண முடியும். பண்ண முடியும். இங்கே பாருங்க ரோட் ரோலரு ப்ரோ, தினம் ப்ரோ ரோலரு. ஆமாம், ஆக்சுவலி இப்போ ரோல் பார்த்துருப்பீங்க, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆமாம், இது வந்து போர்ட்டபிள் சைஸ். ஆக்சுவலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி, ஓகேங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் தான் வந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதாவது இந்தியாவிலேயே, சவுத் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தால் எல்லா பக்கமும் டெலிவரி ஆகிட்டுக்குது. நம்ம ஏரியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, வெளிநாடு முழுசும் டெலிவரி ஆகிட்டுக்குது. இங்கிருந்தால் எல்லா பொருளும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான எல்லா ஏ டு ஜெட் பொருளும் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டுருக்குது. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதை ட்ரேடிங் கூட பண்ணலாம், அது போக பார்த்தீங்கன்னா சிங்கிள் மிஷினரி கூட மேனுஃபேக்சரிங் காசுக்கே வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன மிஷின் இருக்குது, எந்தெந்த அளவுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க, எதுக்கு நம்ம எப்படியெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பனாக வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்க. வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஐட்டம். ஸோ நிறைய மிஷினரி வந்து உள்ளே வச்சுருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். இப்போது நம்ம இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது ப்ரோ? கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் சென்னை பாலம் தான், டூவர்ட்ஸ் ஏர்போர்ட்லேருந்து அவினாசி போகிற வழியில் இருக்குண்ணா. அவினாசி போகிற வழியில் இருக்கு. ஸோ இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அண்ட் தென் மிஷினரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். மிஷினரிஸும் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இங்கே தவிர வேற எங்கேயாவது கிடைக்குமா அந்த மிஷினரி எல்லாமே? சவுத்து கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க, பட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் தான் ஆர்ஜின் இருக்குது. ஆர்ஜின் ஸோ எல்லா ஐட்டமும் அங்கே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மலாக சொல்ல போனால் இங்கே தான் கிடைக்கும். ஆமாம், ட்ரேடிங் தான் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்ட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கூட எடுக்கலாம், இன்னொன்று வந்து டீலர்ஷிப்பாக கூட எடுத்து பண்ணலாம். ஸோ அப்படி வாய்ப்பு இருக்கா? நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ அம்மா டீலர்ஷிப், அம்மா டீலர் பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் இருக்காங்க, விஜயாவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, பெங்களூர் இருக்காங்க. ஈவன் தோ நம்ம நார்த்துக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், டீலர்ஷிப்பும் நார்த்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஈவன் தோ நம்ம அதர் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரியில் டீலர்ஷிப்பை நம்ம என்கரேஜ் பண்ணுறோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சர் காஸ்ட்டுக்கே எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் வேணும், சிங்கிள் அதாவது வந்து சிங்கிள் மிஷினரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிக்குமா அவங்களால கொடுக்க முடியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து இப்போ ஏற்கனவே நம்ம வந்து யூஎஸ் பண்ணியிருக்கோம், துபாய் கொடுத்துருக்கோம், மால்தீவ்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய கண்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பீஸ் கேட்டாலும் சரி, பல்க் கம்மல் கொடுத்தாலும் நம்ம எங்கே வேணால் நம்ம சப்ளை வேணால் பண்ண முடியுமா? சப்ளை பண்ண முடியும். இப்போ சப்ளைன்னும் போது எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் வருது, டெலிவரி எப்படி இந்த மிஷின்லாம்? டெலிவரி வந்து இப்போ நீங்கள் ஆல் இந்தியாக்குள்ளனா வந்து நம்ம இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட்லையும் போட்டுக்கலாம், இண்டிவிஜுவல் வெஹிக்கிளையும் போட்டுக்கலாம். அதை தான் நீங்கள் மால்தீவ்ஸ் அது மாதிரி போனீங்கன்னா நம்ம ஷிப்லையும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஷிப் தான், ஷிப் கார்கோ தான் பண்ண முடியும். கார்கோ, ஓகே, ரைட் ப்ரோ. இப்போ வந்து டெலிவரி சார்ஜ்ன்றது கூட வருமா? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும். அது மிஷினை பொறுத்து, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 45 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க. அது வந்து ஒரு 10 kg 5-10 வரைக்கும் நம்ம மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். அக்கார்டிங் டு வெயிட் அந்த பிரைஸ் வில் பி டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகும். நம்ம இது என்ன மிஷின் ப்ரோ? இது வந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின். ஓகே, வித் ஹைட்ராலிக் டைப். ஹைட்ராலிக் டைப். ஆமாம், ஓகே. எதுக்காக? ஆக்சுவலி மொதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி மிஷின் இருக்கும், பழைய ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து அது மாதிரி ரோப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் மெக்கானிசம் கொஞ்சம் கூட்டிட்டு ஹைட்ராலிக் டைப் போட்டிருக்கோம்மா. ஓகே ஓகே. ஹைட்ராலிக் போட்டால் அது ஹாப்பர் கீழே ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாமே வால் மூலமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அட்வான்ஸ் இன்னும் மாடல் இருக்குது. அது எப்படின்னா இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இதை போல் ஹைட்ரோ மோட்டர் போட்டுட்டு இதுவுமே நம்ம ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனையும் பண்ணுற மாதிரியும் மிஷின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல மோட்டரும் போட்டுக்கலாம். ஆமாம், ஹைட்ராலிக் மோட்டர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ 2-in-1. 2-in-1 இந்த ரெண்டு இது வந்துடும். இதுக்கு எதுக்காண்டி தான் போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக யார் வேணும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது என்ன ப்ரைஸிங் வருதுங்க? இது மாதிரி மிஷினாக உங்களுக்கு நியர்லி ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு 2 lakh something வரும்.
டூ லேக் சம்திங் வருது. ஸோ இதன் வாரண்டி கேரண்டி வாரண்டி எல்லாமே நாங்கள் ஒன் இயர் மேனுஃபேக்சர் வாண்டி கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு டூ இயர்ஸ் இன்ஜின் வாண்டி கொடுக்குறோம். ஸோ இப்போ சர்வீஸ் எல்லாம் ப்ரோ வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் எல்லாம் நம்ம வந்து சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மிஷின் எங்கே ஃபால்ட் இருந்தாலும் நம்மளுக்கு சர்வீஸ் பர்சன் டெக்னிக் பீப்புள் வச்சுருக்கோம். நியர்லி 100 பீப்புள் மேலே ஒர்க் பண்ணுறாங்க. சர்வீஸ் பர்சன் எங்கே வேணால் எப்போ அனுப்பிடலாம் சூப்பர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ரோ மணல் தெளிக்கிற மிஷினுங்களா? மணல் தெளிக்கிற மிஷினா நார்மல் டைப் தான். நம்ம மோட்ரு 2 HP மோட்ரு போட்டு கொஞ்சம் போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இருக்கும் இது வாரண்டி குவான்டிட்டி எல்லாமே நம்ம ஹெவியான ஷீட் தான் போட்டிருக்கோம். ஓகே, நல்லா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணினா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கும் இந்த மிஷின் மாற்றாமல் தாங்கும். இதனுடைய காஸ்ட்டுங்க? இது காஸ்ட் வந்து உங்களுக்கு 20,000 வரும். 20,000. ஸோ ஓகே, இப்போ நம்ம வெளியே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட வாங்கினா எவ்வளோ வரும்? அவங்களுக்கு கொஞ்சம் 10% 20% கம்மியாக கொடுக்கலாம். அவங்களோட 10% 20% கம்மியாக கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காஸ்ட் தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இதோட வேற எங்கேயும் கம்மி கிடையாது. பைப்பே இல்லை. நீங்கள் வந்து சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி, எங்கே போனாலும் கம்மி ஒன்று கிடைக்காது உங்களுக்கு ஐட்டம்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த மிஷினில் என்னங்க ப்ரோ? இது என்ன மிஷின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் TMT கம்பி தான் கட் பண்ணுவாங்க. ஆமாம், கட் பண்ணுவாங்க, பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தால் அவங்க ஈஸியாக காட்டா மிஷின் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஐட்டம் குவான்டிட்டி கூட 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 அவங்களால கட் பண்ண முடியாது, லேபர் காஸ்ட் ரொம்ப கூட வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த மிஷினரி வாங்கி போட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் மிஷினே கட் பண்ணிக்கலாம் இதுலையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இது ஒன்றுமே நீங்கள் ஒரு ராட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோட்ரு ஆன் பண்ணிட்டு இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உள்ளக்கிற லீவர் வந்து கட் ஆகும். இது வந்து அப் டு 36 mm வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். TMT ராட் FE500D அப்படிங்களா? அதாவது பல்க் குவான்டிட்டி ராடாக இருந்ததுன்னா நம்ம மிஷின் கட் பண்ணிட்டே இருக்கலாம், கட் பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், வித்தவுட் எனி ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். இதனால் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது லேபர் சார்ஜ் கம்மியாக இருக்கும், லேபர் சார்ஜ் காஸ்ட் சேவிங் அண்ட் டைம் சேவிங் ஸோ இதனுடைய ப்ரைஸுங்க? இப்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்மடம் வந்து நிறைய மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, 28 mm கீழே கட் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது, 32 mm கீழே கட் பண்ணுற மிஷினுக்கு, 36 mm கட் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. உங்கள் ப்ரைஸ் வந்து 70,000 இருந்து உங்களுக்கு 110,000 வரைக்கும் அந்த மிஷின்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, இது பக்கத்தில் இருந்த மிஷினுங்க? இது வந்து எத் ரேம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒன்றுமே இல்லை, கீழே வந்து மட்டப்பத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. மட்டப்படுத்துறதுன்னா அந்த காரிங்களா இல்லை வந்து ஜல்லி மண்லாம் கீழே போட்டாச்சு. ஓகே, ரோடை வந்து ஃப்ளாட் படுத்தணும். ஓகே, அதுக்காண்டி யூஸ் பண்ண மிஷின் என்ன வைப்ரேட் ஆகுங்க? ஆ, வைப்ரேட் ஆகும். இது வந்து 5-10 கெப்பாசிட்டி வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்குது. ஓ, கீழே ப்ரெஷர் கொடுக்குது, வைப்ரேட் இன்ஜினாட? ஆ, வைப்ரேட்டோட. ஸோ இப்போ இதனுடைய ப்ரைஸுங்க? இது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 43,000 உங்களுக்கு ஃபுட்டு வரைக்கும் மிஷின் அப்படி இருக்க மாட்டேன். மிஷின் இருக்குது, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இது ப்ரோ, இது வந்து பார் பெண்டிங் மிஷின்லேயே கொஞ்சம் லோயர் எண்டு. ஓகே, லோயர் எண்ணா இது ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ஸில் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ டிகிரி உங்களுக்கு பெண்ட் பண்ணுமோ ஜஸ்ட் டிஜிட்டலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இது கிளிக் பண்ணாலே போதும், அது பெண்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார் பெண்டிங் மிஷின். ஆமாம் ஆமாம், அப் டு 20 mm வரைக்கும் இது பெண்ட் பண்ணிக்கலாம் அதில் இந்த மிஷினில். ஓகே ஓகே ஓகே, இதே உங்களுக்கு ஹையராக வேணும், கொஞ்சம் சைட் வந்து பெரிய சைட்டு, ஸோ உங்களுக்கு எம்எம் அதிகமாக பெண்ட் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி மிஷின் தான் அது அந்த பெண்டிங் மிஷின் தான் நீங்கள் போக முடியும். இந்த மிஷின் வந்து இதை விட கொஞ்சம் ஹையர் இல்லைங்களா? ஆமாம், ஹையரும் எஃபிஷியன்சி கூடையும், பவரும் கூட கூட இருக்கும். ஓகே ஓகே ஓகே, பவரும் கூட இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோங்க? அதனுடைய காஸ்ட் எவ்வளோ? இது காஸ்ட் வந்து உங்களுக்கு 42,000 வரும். உங்களுக்கு 43 something. 43 something. ஓகே, இதுங்க இது வந்து உங்களோட மொத்தம் 2 variant இருக்குது இல்லை உங்களுக்கு? ஓகே, இது இந்த ரேட் வந்து உங்களுக்கு 70,000 ஒன் லேக் மிஷின் இருக்க மாட்டேன். மிஷின் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு. ப்ரோ இந்த மிஷின் என்னங்க ப்ரோ, கீழே வந்து ரொம்பவுமே ஒரு 10 அடி இருக்குமா? இது வந்து 3 meters இருக்கும். அது இது எதுக்கு? இது என்ன ஃப்ளோரிங் மிஷின்ஸ். ஓகேங்களா, ஃப்ளோரிங் மிஷினா நீங்கள் வீட்டு பக்க வீட்டுக்குள்ளே ஒரு 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 வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறது உள்ளுக்கு பண்ணுறது வந்து ஃப்ளோரிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இது இதே இது வந்து ரோடுக்குள்ள வந்து மட்டைப்படுத்தோம்னா இதுவே மட்டைக்கோள்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே ஓகே, இந்த அட்டை மட்டை அந்த மட்டைக்கோள்லேயே உங்களுக்கு மிஷினா வந்துருது. மிஷினா வந்துருது, ஸ்கீ வைப்ரேட்டர். ஆமா, ஸ்கீ வைப்ரேட்டர் வித் ஹோண்டா இன்ஜின் போட்டுருக்கோம் நாங்கள் உங்களுக்கு. நாங்கள் ஓகே, இது எதுக்காக இன்ஜின்? இது வந்து ஹோண்டா இன்ஜின், ஹோண்டா 335 சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த ஹோண்டா இன்ஜின்லேருந்து பவர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு உள்ள ஒரு சாஃப்ட்ல கட் பண்ணி வைப்ரேஷன் கொடுக்கும். வைப்ரேஷன், ஆமாம், வைப்ரேஷன் கொடுக்க கொடுக்க நீங்கள் அந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸே நீங்கள் அப்படியே சீட்டை மட்டப்படுத்தலாம் நீங்கள் அப்படியே. ஓ, மட்டப்படுத்துறது இது மட்டக்கோல் மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர். நெக்ஸ்ட் என்னங்க? நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் இந்த மிஷின் வாங்க. இது குட்டி உண்டு மிஷின். ஆமாம், இப்போ சில பேர் சின்ன சின்ன சைட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது மாதிரி பெரிய காங்க மிஷினாக அவங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ அதுக்காண்டி போர்ட்டபிளாக யூஸ் பண்ணணும், எங்கேயுமே எல்லாத்தையும் கொண்டு போகிறோம், கொண்டு போகணும், ஈஸியாக இருக்கும்.
யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரேட் வைஸும் கம்மியாக இருக்கும், பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, மிஷின் நல்லா பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் எப்படி இப்போ கெப்பாசிட்டி, இப்போ அந்த பெரிய மிஷினுக்கும் இதுக்கும் உண்டான கெப்பாசிட்டி? அது வந்து உங்களுக்கு ஒன் பேக் கேபின்னு சொல்லுவாங்க. ஒன் பேக் கேபாசினா ஒரு மூட்டை சிமெண்ட் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுனா எங்கள் குவார்ட்டர் பேக் கெப்பாசிட்டி உங்களுக்கு கால் நாலில் ஒரு பங்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர். இப்போது இது வந்து என்ன ப்ரைஸ் வருதுங்க? இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 33,000 பிளஸ் ஜிஎஸ்டி வருங்க. 33,000 பிளஸ் ஜிஎஸ்டி. சூப்பர். எல்லா பக்கமும் நம்ம வந்து கொண்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ரொம்ப போர்ட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 80 kg தான் மொத்தமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு எங்கே வேணால் நீ கொண்டு போய்க்கலாம் நீங்கள். ஓ அப்படியா, ஓகே. நெக்ஸ்ட் மிஷின் என்னங்க ப்ரோ? ஏற்கனவே நீங்கள் காட்டினே பார்த்தீங்களா, ஸ்கீடுவே போய்ட்டு ஒரு மிஷினை காட்டினேன், மட்டக்கோள் மிஷின். ஆமாம், மட்டக்கோள் மிஷின். அது வந்து ரோட் பர்பஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுற மிஷின் இந்த மிஷின். இதுமே ஹோண்டா தான் போடுறோம், ஒரு 5.5. இப்போ இது வீட்டுக்குள்ளன்னா மேலே அந்த இது போடுறோம் இல்லையா, அதுக்கா? இப்போ நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக மட்டும் பார்த்துட்டீங்க, சிமெண்ட் தான் போட்டீங்க. ஓகே, லாஸ்ட்டில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ளாட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட்டெல்லாம் ஃப்ளாட் அதுக்காண்டி ஃப்ளோரிங் மிஷின் தான் மிஷின் தான். இதெல்லாம் இப்போ வந்துருச்சுங்களா, யூஸ் ஆகுதா? நல்லா போயிட்டு நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. சரி சரி சரிங்க. இப்போ இதனால் என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட்னா நீங்கள் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் மிஷின் இல்லாமல் பண்ணோம்னா ஒரு 3 days ஆச்சுங்கன்னா, ஒரு 3 labors வச்சு பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு நாளே இந்த மிஷின் வச்சு பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் பண்ணி முடிச்சு அதாவது நாள் கணக்கு கம்மியாகுது, லேபர் கணக்கு கம்மியாக. இப்போ நம்ம கம்பெனியில் வச்சுருக்க எல்லா மிஷினையும் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினுமே லேபர்ஸையும் குறைச்சிரும், டைமையும் குறைச்சிரும். இப்போ ப்ரோ டைமிங் குறைக்கிது ரைட்டு, லேபர்ஸும் குறைக்கிது ரைட்டு, ஆனால் வந்து இந்த மிஷின் ஓட்ட தெரியணுமே. இது ஓட்ட தேவையே ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் விஷயம் தான். இது கஸ்டமருக்கு தெரியாமல் வந்தாங்க கூட நாங்களே ஒரு டெமோ பண்ணி கொடுப்போம், இல்லை அவங்க சைட்லேயே கூட நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஓ, சைட்லேயே இப்போ புதுசு வாங்கினோம்னா சைட்லேயே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவீங்க? எப்படி டெமோன்னு காமிச்சிருவீங்க? சூப்பர். இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஒரு அன்ஸ்கில்டாக இருந்தாலும் சரி ஸ்கில்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக கற்றுக்கலாம். சூப்பர். இங்கே பாருங்கள் ரோட் ரோலரு ப்ரோ, தினம் ப்ரோ ரோலரு. ஆமாம், ஆக்சுவலி இப்போ ரோலர் பார்த்துருப்பீங்க, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆமாம், இது வந்து போர்ட்டபிள் சைஸ். ஆக்சுவலி இது 310 கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்கூலில் ரோடு போடுறாங்க, உள்ளே வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டுறாங்க, ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் கட்டுறாங்க, அந்த அந்த பண்டப்படுத்துறதுக்கு அந்த ஃபோரிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி மிஷின் இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. பெரிய ரோலர் மாதிரி இது மினி ரோலர். ஆமாம், இப்போ இது ஆக்சுவலி இது டபுள் ட்ரம் இருக்குங்களா, அதே மாதிரி சிங்கிள் ட்ரம் ரோலரும் இருக்குது. ஓ, இதுனுடைய காஸ்ட் எவ்வளோ வருதுங்க? இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு 1,20,000 இருந்து ஓகே ஒரு 4 lakh வரைக்கும் நம்மளோட மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, சிங்கிள் ட்ரம் போட்டால் சிங்கிள் ட்ரம்னா உங்களுக்கு 120 வரும். 120? ஆமாம். இப்போ இது மாதிரி சார் ட்ரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 190 ஓ 2 lakh சம்திங் இருக்குது. இதிலே நீங்கள் டிரைவிங் மோல் டிரைவ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குனா அது உங்களுக்கு 2.5-3 lakhs வரைக்கும் மிஷின் முடிய முடியும் இருக்குது. அப்படியா, அப்போ இதுவுமே நம்ம கற்றுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கணும்? இங்கே கற்றுக்கணும் இல்லை, இது கற்றுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். கஸ்டமருக்கு உங்களை சப்போஸ் சைட்டில் இங்கே வந்து பார்க்குறாங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம். சப்போஸ் நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம், பெங்களூர் இருக்கோம், சென்னையில் இருக்கோம், நீங்கள் மிஷின் அனுப்பி விட்ருங்கன்னா நாங்கள் பார்சல்லையோ இல்லைனா இல்லை இப்போ அனுப்பிடுவோம். நாங்கள் அனுப்பிட்டு அங்கே கூட டேரக்டாக கூட நாங்கள் போய் நாங்கள் மிஷின் எப்படி சொல்லி கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ மிஷின் நம்ம வாங்கினாலுமே மிஷின் சொல்லி கொடுக்குறது காசாக ஃப்ரீயா? இல்லை இப்போ சொல்லுங்கள். இல்லை இல்லை, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தலாம், பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப தூரம், ரொம்ப கஸ்டமர் ரொம்ப பார்க்கிங் போய் ரேட் ரொம்ப குறைச்சாங்கன்னா நம்ம சொல்லி தருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். இல்லை மற்றபடி உங்களுக்கு டவுட்ஸு, இப்போ சப்போஸ் பெங்களூருக்கு மிஷின் ஓடலை அப்படின்னாலே நாங்கள் வீடியோ கால் மூலியமாகவே அசஸ் பண்ணி கொடுத்தோம் நாங்கள். சூப்பர். எல்லாமே இருக்குது, மிக்சர் மிஷின்லேருந்து ரோலர் மிஷின்லேருந்து, அப்புறம் வந்து அது என்ன ப்ரோ, அது என்னது? இது வந்து பவர் டிராவல் இருக்குது, பவர் டிராவல் ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு. ஓ, ஃப்ளோரிங்க்கு. இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டாலே சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள். மொத்தம் எத்தனை மிஷின் இருக்கும் நம்ம கம்பெனியில்? அவன்கிட்ட வந்து ஸ்பிட்டப் பண்ணி பார்த்தாலே அவன்கிட்ட ஒரு 50+ மிஷின்ஸ் இருக்கும். 50 50க்கு மேலே தான் மிஷின் இருக்குது. சூப்பர். நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு நீங்கள் வந்து நாங்கள் சின்ன சைட் பண்ணுறோம், பெரிய சைட் பண்ணுறோம், இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோன்னா கூட எல்லா கஸ்டமருக்கும் லோ டு ஹை அண்ட் எல்லா தகுந்தமான பீப்புள்ஸுக்கும் மிஷின் வச்சுருக்கோம் நம்ம. காஸ்ட் வைஸ் பட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன ப்ரோ, லிஃப்ட் மிஷின் மாதிரி இருக்குது? ஆமாம், லிஃப்ட் தான். இது போர்ட்டபிள் லிஃப்டிங் மிஷின் இது. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கீழேருந்து ஜல்லி எடுக்கணும், மண் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சைட்டில் இருக்குன்னா நம்ம இதில் வீல் பேரோ கனெக்ட் பண்ணி மேலே ஃபிட் பண்ணி கீழேருந்து எல்லா ஐட்டம் மேலே எடுத்துக்கலாம். எவ்வளோ டன் வரைக்கும் கெப்பாசிட்டிங் இது? இது வந்து உங்களுக்கு 300 kg வரைக்கும் நம்ம லிஃப்ட் பிடிக்கும். இது 300 kg மட்டும்? ஆமாம், லிஃப்ட் சிம்பிளாக. சிம்பிளானா ஒன்றுமே இல்லை, ஒரு 40 கல். ஓகே, 4 சிமெண்ட் மூட்டை. ஓகே, இல்லை 5 hollow block கல் அந்த மாதிரி. அது மாதிரி நீங்கள் ஹோலாகவே நீங்கள் எடுத்து மேலே வச்சுக்கலாம் நீங்கள். சூப்பர். இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 40,000. 40,000? ஆமாம். இப்போ இது இங்கே மேலே போகுமா? இது வந்து மேலே நீங்கள் ஃபிட் பண்ணிடுவீங்க, இந்த ரோப் வந்து கீழே வரும். கீழே வந்து இப்போ இது வந்து இந்த பில்டிங் மேலே ஃபிட் பண்ணி ரோப்பை மட்டும் கீழே இருக்கிறது. இப்போ கிட்ட ஆன் ஆஃப், மேலே கீழேயும்
யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பர். கீழே எத்தனை பில்டிங் வரைக்கும் மேலே அந்த ரோப்பு உங்களுக்கு வரும்? ஆறு மாடிக்கு மேலே இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா மேலேருந்து நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 6 மாடி கொடுக்கணும், மேலே எங்கள் 8 மாடி ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா கூட ரோப்பு கூட நம்ம மாற்றி பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா. எதுக்காக இங்க வந்து நான் வீடியோ பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க தாங்க அதாவது மேனுஃபேக்சரிங்கே உங்களுக்கு சவுத் இந்தியா பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூர் தான், ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து எல்லாமே ப்ராடக்ட்லாம் வெளியே போயிருக்கு, ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பீஸ்னா கூட நீங்கள் வந்து ஒரு மெஷினரினா கூட கண்டிப்பாக மேனுஃபேக்சர் காஸ்ட்டுக்கே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இங்கிருந்து எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துறேன், கீழே ப்ளூக்கில் லிங்க் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்களோட இஎஸ்ஐயோட இண்டஸ்ட்ரியோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.